ஒரு நாள் ஒரு ஓநாய் பசியோடு உணவுக்காக அலைந்து கொண்டிருந்தது. அது பசியால் மிகவும் வாடியிருந்தது. அச்சமயத்தில் அங்கு பாறைகள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தை கண்டது. அந்த மேய்ச்சல் நிலத்தை சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பெரிய கொழுத்த ஆடு கண்டது. ஓநாய் தந்திரமாக ஆட்டின் அருகே சென்றது. ஆனால் ஆடு எச்சரிக்கையாக இருந்தது. அது அந்த ஓநாயை பார்த்து, அட என்ன நம்பா, நீ ஏன் இப்படி பசியால மிகவும் வாடி போயிருக்க? நீ என்ன சாப்பிட்டா நான் மகிழ்ச்சி ஆயிடுவேன். ஒருவருடைய நல்வாழ்விற்காக மற்றொருவர் தியாகம் செய்ய வேண்டும், அதுதானே முறை. அதற்காக நான் என்னையே உனக்கு தியாகம் பண்றேன். இதை கேட்டவுடன் ஓநாய்க்கு உற்சாகம் கலந்து ஆச்சரியம். நீ சொல்வது உண்மைதானா? உனக்காக நான் இதற்கு சம்மதிக்கிறேன். நண்பா, நான் உருவில ரொம்ப பெருசா இருக்கேனே, நீ எப்படி என்ன திம்பாய்? பொறு, நீ இங்கேயே நின்று கொண்டு உன் வாயை அகலமாக திறந்து கொள். நான் மலை உச்சியிலிருந்து ஓடி வந்து உன் வாய்க்குள் குதித்து விடுகிறேன். எனவே நீ என்னை முழுமையாக விழுங்கி விடலாம். முட்டாள் ஓநாய் ஆடு கூறியபடி செய்தது. ஓநாய் மலையின் கீழே நின்று கொண்டது. நான் தயார். ஆனால் ஆடு குன்றின் மேல் ஏறி ஓநாயை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. வந்த வேகத்தில் ஓநாயின் முகத்தில் மோதியது. பலத்த காயத்துடன் ஓநாய் மயக்கம் அடைந்தது. பின்னர் அந்த ஆடு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. நீதி செயல்பட வேண்டிய நேரத்தில் துணிந்து செயல்பட வேண்டும். ஒரு நாள் அந்தணன் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் இருந்து தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது மூன்று திருடர்கள் அந்த அந்தணனை கண்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு தாராளமாக இந்த ஆட்டை எனக்கு தானமா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொழுத்த ஆடு! இது நமக்கு நல்ல உணவா இருக்கும். அதை அவனிடமிருந்து எப்படி நாம வாங்குவது? எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். அது அவ்வளவு கடினம் இல்ல. நாம எல்லாரும் என்ன செய்யணும்னா நான் சொல்றேன். முதல் திருடன் அந்தணனை நோக்கி சென்றான். என்ன அந்தணரே, என்ன முட்டாள்தனம் இது? போயும் போயும் ஒரு நாயை போய் தோல்ல சுமந்துகிட்டு போறீங்க. நீதான் முட்டாள். உனக்கு நாய்க்கும் ஆடுக்கும் வேறுபாடே தெரியவில்லை. அப்படியா? போங்க, நீங்க தாராளமாக இந்த நாயை தூக்கிட்டு போங்க. என்ன, என் கண்ணு பொய் சொல்லுதா? இல்ல இல்ல, இது ஆடுதான். என்ன சாமி, இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிரியமானதா இருக்கலாம், அதுக்காக எதுக்கு இந்த இறந்த பிறகும் அதை தோல்ல தூக்கிட்டு போகணுமா? நீ என்ன குருடனா? உனக்கு பார்த்தால் தெரியாது, இது ஆடுதான், இறந்த கன்று இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப மன்னிச்சிடுங்க, இது என்னுடைய தவறா இருக்கலாம். என்ன ஆச்சு, நான் முட்டாளா இல்ல அவங்களா? குழப்பத்துடன் அந்தணன் நடந்து சென்றான். சிறிது தூரம் சென்றவுடன், ஓ அந்தணரே, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கழுதைய முதல்ல தோல்ல இருந்து இறக்கிடுங்க, இல்லன்னா எல்லாரும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க. மூன்று பேரும் தவறா நினைக்க வாய்ப்பே இல்லை. அது ஆடா இருக்காது, நிச்சயமா அது ஒரு பூதமா இருக்கும். அதனாலதான் அது உருவத்தை அடிக்கடி மாத்திக்குது. கிராமத்தினர் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. அந்த அந்தணன் மறுவார்த்தை பேசாமல் தன் தோல் மீது உள்ள ஆட்டை தூக்கி கீழே வீசி விட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான். அந்த அந்தணன் ஓடிய பிறகு மூவரும் அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட தயாராகினர். மற்றவரை நம்பும் முன் உன்னை நீ நம்பு. இரண்டு அற்ப ஆட்டுக்குட்டிகள், கோபு ராமு அப்படின்னு ரெண்டு முரட்டு ஆடுங்க. ரெண்டும் ஒரு நாள் ஒரு ஆத்து பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ரெண்டு ஆடுங்களும் எதிரெதிரே நின்றுட்டு இருந்தது. பாலம் ரொம்ப குறுகிய பாலம், அதுல ஒரே நேரத்துல ரெண்டு பேராலையும் போக முடியாது. ஆனா இந்த ரெண்டு ஆடுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே சமயத்துல பாலத்தை கடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. நான் தான் முதல்ல போவேன், இல்ல நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குச்சு. சண்டை போட்டுக்கிட்டே கடைசியில ரெண்டும் தண்ணில விழுந்து மூழ்கி போச்சு. அழகான நர்மதை நதிக்கரையில் உள்ள காட்டில் விலங்குகள் ஒன்றுக்கொன்று வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தன. நமக்கு ஒரு அரசன் இல்லாததுனால நாம எல்லாரும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாம சண்டை போட்டுக்கிறோம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அரசன் தேவை. அங்கே யார் அரசன் என்று மறுபடியும் சர்ச்சை வந்தது. அந்த இடத்திற்கு ஒரு வயதான ஓநாய் பக்கத்து காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது.
எங்க இருந்து அந்த கூச்சல் வருது? நான் பாக்குறேன். அந்த விலங்குகள் எல்லாம் வயதான ஓநாய் வருவதை பார்த்தன. நான் ஏன் இவரை அரசராக்க கூடாது? நல்ல முடிவுதான். அதன் பிறகு அந்த கிழட்டு ஓநாய் அவர்கள் அருகில் வந்தது. எங்களுக்கு ஒரு அரசன் தேவை. நீங்க எங்களுடைய அரசனாக இருக்கீங்களா? என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லையே. எனக்கு யோகம்தான். என்னுடைய பசிய போக்க இது அருமையான சந்தர்ப்பம். உங்களுக்கு அரசனாக இருப்பது பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எனக்கு வன்முறையே பிடிக்காது. அதனால் ஒவ்வொருவர் செய்த தவறை பற்றியும் கவனமாக ஆராய்ந்து தேவைப்பட்டால் அவர்களை கொல்வேன். எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. ஆம் அண்ணா, எங்களுக்கு வன்முறை பிடிக்காது. ஆனா ஒரு அரசனாக இருந்து தவறு செய்பவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும். பெரும்பாலும் நான் அதையே விரும்புவேன். இதற்கு மறுநாளே முயலுக்கும் முள் எலிக்கும் பெரிய சண்டை வந்தது. இந்த பொந்து என்னோடது. இது என்னுடைய பொந்து. ஏய், நீ பாத்தியா? சரி, ஆனா இது என் அப்பா தான் தோண்டினாரு. ஆனா உன் அப்பா இதை தவித்து விட்டாரு. நான் தான் இங்க தங்கி விட்டேன். அதனால இது என்னுடையது. முயல் ஒரு நொடி அமைதியாக இருந்தது. பின்னர் ஒரு யோசனைக்கு வந்தது. நாம எல்லாரும் அரசர்கிட்ட போவோம். அவர் முடிவு செய்யட்டும் இது யாருக்கு சொந்தம் என்று. அது சரி, நாம எல்லாரும் அவர்கிட்ட போவோம். இதனால் அந்த முயலும் முள் எலியும் கிழட்டு ஓநாயிடம் சென்றது. எதற்கு? என்ன விஷயம்? இரண்டு விலங்குகளும் தன் விவாதத்தை எடுத்துரைத்தன. கொஞ்சம் பொறுங்கள். எனக்கு வயதாகிவிட்டதால் என்னால் சரியாக கேட்க முடியவில்லை. அருகே வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த இரு விலங்குகளும் ஓநாயின் அருகே சென்றவுடன் ஓநாய் அவைகள் மீது பாய்ந்து அவைகள் இரண்டையும் பிடித்து தின்றது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒழிந்தன. நாம நம்முடைய பிரச்சனையை நாமே சரி செய்து கொண்டிருந்தால் இந்த விபரீதம் நம்மளுக்கு நடந்திருக்காதுல்ல? நீதி. நம் பிரச்சனையில் தேவையில்லாமல் அடுத்தவர் தலையிட அனுமதிக்க கூடாது.